ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தீபாவளி ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மிளகு கார சேவ் தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்தது முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே கொன்ன நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிளகு கார சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கடலை மாவு தேவைப்படும் அதிக அளவில் இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கேன் அரை அளவு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்புக்கு அரை கப் அளவு அரிசி மாவு கரெக்டான அளவாக இருக்கும் அரிசி மாவு சேர்க்கல கொஞ்சம் முறுமறுப்பாக இருக்கும் அதுக்காண்டி தான் நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க இந்த மிளகு கார சேவை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்காது நல்லா முறுமறுப்பாகவும் இருக்காது ரெண்டுக்கும் நடுத்தரமான ஒரு பக்குவத்தில் கொஞ்சம் முறுமறுப்பாகவும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்ம எடுத்துருக்கிற கடலை மாவையும் அரிசி மாவையும் நல்லா சலடையில் சளிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க ஏன்னா மாவில் கொஞ்சம் குருணைகள் இருந்தாலும் நம்ம எண்ணெயில் சட சடச்சட் தெரிக்க ஆரம்பிக்கும் அதனால் நல்லா சல்லடையில் சளித்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு நல்லா நுண்ணிக்கிட்டு சேர்த்துருக்கங்க மிளகோட காரம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் இதுக்கு தம் தனி மிளகாய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இல்லை அதனால் மிளகு நல்லா ஒன்று ரெண்டாக நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு சோடா உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை இருந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கிற எண்ணெய் ஒரு குளிக்கரண்டி அளவு கொதிக்கிற எண்ணெய் பார்த்தீங்கன்னா சேர்த்துடுக்குறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நெய் டால்ட்டா வெண்ணெய் அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சூடான எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கை வைக்க முடியாது கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா பசைஞ்சு கொடுத்துக்கோங்க எண்ணெய் எல்லா மாவுலையும் பர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சுக்கணும் இங்கே அதிகமாக நல்லா திக்னஸாக பிசையும் போது பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும் சேவு அதனால் ரெம்பையும் தண்ணி சேர்க்காமல் அளவுக்கு பார்த்திங்கன்னா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பையும் க திக்னஸ்ஸாகவும் பிசஞ்சிடாமல் கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கோங்க பிசஞ்ச மாவில் நம்ம இப்போ சேவு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க சேவு செய்கிறதுக்கு நான் பார்த்திங்கன்னா முறுக்கு தட்டு தாங்க எடுத்திருக்கேன் இந்த முறுக்கு தட்டில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம முறுக்கு குழல்லில் ஃபிட் பண்ணிக்கலாங்க நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிடலாம் முறுக்கு குழல்லையும் பார்த்திங்கன்னா உள்ளே எண்ணெய் சேர்த்துட்டு முறுக்கு குழல்லில் சுற்றிலுமே நம்ம எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம் அப்போ தான் சேவு பிளிகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பசஞ்சு வச்சுருந்த மாவை சின்னதாக பார்த்திங்கன்னா ஓவர் ஷேப்பில் உருட்டிட்டு முறுக்கு குளல்ல ஃபில் பண்ணிக்கலாங்க ஒரு முக்கால்வாசி மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க நிறைய ஃபில் பண்ணிங்கன்னா மூடி மூடுறதுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி முக்கால் வாசி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ டைட்டாக நம்ம முறுக்கொடையில் மூடிட்டு சேவு பிழைய ஆரம்பிச்சிடலாங்க தேவையான அளவு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருந்தால் சேவு சேர்த்த உடனே கருகிடும் ஒரு மிதமான சூட்டில் வச்சுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா சேவு பிழிஞ்சு விட்டுக்கோங்க சேவு பிளிகிறதுக்கு முறுக்கு குழலை ரொம்ப கீழே கொண்டு போயிட்டு நீங்கள் சேவு பிழிஞ்சிங்கன்னா அந்த எண்ணெயோட அனல் பார்த்திங்கன்னா அவங்க கையில் படும் நிறைய சூடாகும் அதனால் ஒரு மிதமான சூட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேவை புழிஞ்சி விட்டுட்டு சேவு குக்காகவும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க எண்ணெயோட சலசலப்பு அடங்கவும் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் குக்கானதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சேவை எடுத்துக்கலாங்க கடைகள்லாம் கண்ணுக்கரண்டியில் வச்சு தேய்ப்பாங்க ஸோ அந்தளவுக்கு நம்மளால் தேய்க்க முடியாது அதனால ஈஸியாக பார்த்திங்கன்னா முருக்குழலை இந்த மாதிரி சேவை செஞ்சு நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீள நீளமாக உங்களுக்கு பிடிக்கலைன்னா மொத்தமாக நீங்கள் சுற்றி கூட நீங்கள் சேவாக செஞ்சு எடுத்துக்கலாங்க சேவை இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் புளியும்போது ஒன்னோட ஒன்று ஒட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் நல்லா குக் ஆகிடுச்சுன்னா போதும் இந்த சேவு பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம உடச்சி எடுத்துடலாங்க இப்போ நல்லா இதையுமே நல்லா எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க குக்காகவும் எல்லா மாவுளையும் சேவி செஞ்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறு நம்மளோட மிளகு சேவு ரெடி ஆகிடுச்சி இதை நம்ம பார்த்திங்கன்னா தேவையான சைஸில் பார்த்திங்கன்னா ஒடிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் விரல் நிலத்துக்கோ இல்லை இதை விட சின்னதாக பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக ஒடிச்சு எடுத்துக்கலாம் முறுக்கு மாதிரி மொத்தமாக புழிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் குட்டி குட்டியாக நம்ம ஈஸியாக உடைக்க வந்துருச்சுங்க சின்ன சின்னதாக எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துக்கலாம் எங்கள் ஊரில் இந்த சேவை பற்ற சேவுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மிளகு கார சேவு ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பார்த்திங்கன்னா என்னோட ஸ்டைலில் பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இந்த மிளகு கார சேவ் ரெசிபியை உங்கள் வீட்டில் இந்த வர தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி என்னன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கான்பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சேவ் ரெசிபி பேசுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ